Hey guys, I'm Priscilla. Welcome back to my channel, Stylish-ShareAlike. Namma iniki or major skin concern kana solution na paaka porom, pigmentation. So kandipa ellarume vandha idha pathi theriyum na nenikiren. Adhu neenga brown skin girl ah irundinga kandipa pigmentation problems ah face pannirpeenga. So first pigmentation enna paathina unga skin la paathina uneven patches irukum, sila oda dark ah irukum, sila skin vandha normal ah irukum. So ungalku excessive pigmentation irukum sila edathula, adha vandha pigmentation hyperpigmentation nu solluvom. So ungalku adha edhavadhu vandha scar ah chralo illa vandha edhavadhu adipattalo illa even paathina vandha நம்ம வந்து சன்ல போனாலும் சரி சன் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இல்லை பிசிஓடி பிசிஓஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர வாய்ப்பு இருக்கு. இல்லை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின் கர்ல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மவுத் சுத்தி கண்ணு கிட்ட இங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா வந்து பிக்மெண்டேஷன் வரும். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவான பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது. என்னோட ஐஸ் சுற்றி, என்னோட மவுத் சுற்றி, என்னோட சீக் போன் கிட்ட, நெக்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் பாஸ்ட்ல. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகலை, அவ்வளோ எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கல. பட் எனக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட் ஃபைதாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, உங்களுக்கு எது போட்டாலும் சரியாக மாட்டேங்குது, எது போட்டாலும் வந்து அந்த பிக்மெண்டேஷன் போக மாட்டேங்குது இல்லை ரிடியூஸ் ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சல்யூஷன் டாப் அண்ட் ஆப்ஷன் பெல் ஐகான். இது வேறு மேக்கப் வீடியோஸ், மேக்கப் வீடியோஸ், ஹால்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இன்னும் மற்ற சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் டெர்மடச் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த பாய் பாய் பிக்மெண்டேஷன் க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன். இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளினிக்லி ப்ரூவன் ஆக்டிவ்ஸ். இது உங்கள் பிக்மெண்டேஷன் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை லைட்டர் பண்ணவும் அண்ட் ரிடியூஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது மெலனின் சிந்தசிஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். மெலனின் சிந்தசிஸ் ப்ரொடக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து எக்ஸசிவ் பிக்மெண்டேஷன் இல்லை மெலனின் க்ரியேட் பண்ண உதவி செய்யும். மெலனில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிக்மெண்டேஷன் அது எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் டார்க் ஸ்பாட்ஸ், எயிட் ஸ்பாட்ஸ் அண்ட் பிளெமிஷஸ் இதெல்லாம் ரிடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். இதில் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி லைட் வெயிட் க்ரீம் அண்ட் ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கான க்ரீம். ஸ்கின் ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகுது, ரொம்ப டாக்கியாக, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இந்த க்ரீமில். ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கி நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குது அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் ஸ்கின் டெக்ஸ்சர். உங்கள் ஸ்கின் ரொம்ப வரவரன்னு இருக்கு இல்லை ரொம்ப பொறிப்பொறியாக இருக்குன்னா ஸ்கின் டெக்ஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூப் பேக்கேஜிங்கில் வருது, 20 grams ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நோ கேப் வருது, உங்களுக்கு நார்மலான கேப்பும் இருக்குது அண்ட் இந்த மாதிரி வந்து பாயிண்டி கேப்பும் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் டெக்ஸ்சர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் ஸ்கின்க்குள்ள ஈஸியாக அப்சர்வ் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட கீ மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பர்ல், பீட்டா ஒயிட் அண்ட் ஹைட்ராக்சி ட்ராசல். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆகுது. இந்த லைன் பர்ல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஏஜே. இது உங்களுக்கு நேட்டிவ் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு கேவியர் லைம் அப்படின்ற பிளான்ட்லேருந்து வந்து எடுக்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்போலேட் யுவர் ஸ்கின். உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்போலேட் பண்ணி இருக்கிற டெட் செல்ஸ், ஏஜ் செல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நியூ ஸ்கின் ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை ஸ்மூதன் பண்ணும், பிரைட்டன் பண்ணும் அண்ட் பிக்மெண்டேஷன் குறைக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பீட்டா ஒயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெலனின் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருக்கிற கீ என்சைம்ஸை பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ஃபா ஆபிட்டின் அண்ட் விட்டமின் சி நம்ம ஸ்கின்னோட பிக்மெண்டேஷனை ரிடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா ஒயிட் இன்கிரீடியன்ட் ஹையர் எஃபிஷியன்சியில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ், எயிட் ஸ்பாட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஸ்கின்னோட பிக்மெண்டேஷன் ரிடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு ஈவனான பிரைட்டான கம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். இன்னொரு கீ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராக்சிடோசல். இது ஒரு மேஜர் நியூட்ரியன்ட் ஃபார் த ஸ்கின். இட் இஸ் அப்டேன் ஃப்ரம் ஆலிவ். உங்களுக்கு ஆலிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிரியன் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஹைட்ராக்சிடோசல் பார்த்தீங்கன்னா ஆஸ் த சேம் ஆன்டி ஆக்சிடன்ட் கெப்பாசிட்டி ஆஸ் விட்டமின் சி. பட் விட்டமின் சியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஸ்டேபிளான இன்கிரியன்ட். ஏன்னா விட்டமின்ஸ் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்டேபிளான இன்கிரியன் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது சன் பட்டா உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆடும், அது வந்து ரொம்ப ஒரு ஸ்டேபிளான இன்கிரியன் கிடையாது. பட் ஹைட்ராக்சிடோசல் இஸ் அ வெரி ஸ்டேபிள் இன்கிரியன்ட். இது உங்களுக்கு ஆக்டிவேட்டாக ப்ரெசென்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் 1.5 times ஆஃப் மோர் செல்லுலர் ஆன்டிஆக்சிடன்ட் ஆக்டிவிட்டி. இந்த பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதத்தில் ஒர்க் பண்ணும். ஏ பார்த்தீங்கன்னா இது ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகிற மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து தடுக்கும், ஸோ ப்ரிவெண்ட் பண்ணும். பி பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஸ்கின்ல அமௌண்ட் ஆஃப் குளுட்டோகனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ரேடிகல்ஸ்னால வர டேமேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தடுக்கும் அண்ட் ப்ரிவெண்ட் பண்ணும், அதை ரிடியூஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இதோட இன்னொரு கீ இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராகன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐபியா டிராகன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு ஹார்ம் பண்ணுற பாக்டீரியாவோட கம்ப்ளீட் பண்ணி அண்ட் இது வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக அண்ட் நரிஷ்டாக வச்சுக்கும். உங்கள் ஸ்கின்ல ஒரு ப்ரொடக்டிவ் லேயரை வந்து கிரியேட் பண்ணும். உங்கள் பிக்மெண்டேஷன் லைட்டன் பண்ணி ஒரு லூம்னஸ் ஆன அண்ட் ஒரு ரேடியன்ட் ஸ்கின் கொடுக்கும்.
இந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி ஏன் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் போத் ஏஎம் அண்ட் பிஎம் ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எஸ்பிஎஃப் 30 யூஸ் பண்ணும் மினிமம், பட் மேக்ஸிமம் எஸ்பிஎஃப் 50 எஸ்பிஎஃப் 60 வரைக்கும் நீங்கள் போகலாம். பட் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இது மாதிரி நம்ம இண்டியா யூஸ் பண்ணும்போது நிறைய ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. சன் ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும் அண்ட் எங்கெல்லாம் அனிவன் ஸ்கின் டோன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அது வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ஓவராலாக முக்கால்வாசி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ நான் ஓவராக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இருக்குது, இங்கே மட்டும் தான் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, இங்கே மட்டும் தான் எயிட் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹோல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து மார்னிங் டைமாக இருந்தால், இல்லை நைட் டைமாக இருந்தால் நீங்கள் வந்து நல்ல ஒரு நோ ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து தூங்கிடலாம். நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து காட்டுறேன். முன்னாடியே ஸ்கின் எப்படி இருந்தது, இப்போ ப்ராடக்ட் ஒரு 28 யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஃபோர் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்ல நல்ல ஒரு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சது. ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் இருக்கட்டும், என் ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதா இருக்கட்டும், அண்ட் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும். பட் அதுவே நீங்கள் ஒரு 6 to 8 weeks மேலே யூஸ் பண்ணும்போது உங்களால் இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸாக பார்க்க முடியும். உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் ஈவன் டோன் ஆகும், இன்னும் உங்கள் ஸ்கின் வந்து என்ன சொல்கிறது பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் குறையுது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம நிறைய டைம் கொடுக்கணும் ஸ்கின் கேர் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது பொறுமையாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக அண்ட் பேஷண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் சஃபர் பண்ணுறீங்க, எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, எயிட் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஆக்னி மார்க்ஸ் இருக்குனா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட் டு யூ கைஸ். இந்த எனக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் காமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சலூஷன் மிஸ்டியன் கைஸ். பை பை.